நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் ஆருத்ரா தரிசன நான்காம் திருநாளை முன்னிட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ரிஷப வாகனத்தில் குடவருவாயில் தீபாராதனையுடன் திருவீதி உலா நடைபெற்றது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் சிவபெருமான் நடனமாடிய ஐந்து சபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ளது. மார்கழி மாதம் நடைபெறும் திருவெண்பாவை திருவிழா எனும் ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை மாலை இரு வேளைகளிலும் நடராஜ பெருமானுக்கு திருவெம்பாவை பாடல் பாடி தாண்டவ தீபாராதனை நடைபெற்று வருகிறது. நான்காம் நாள் அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் கோ பூஜை, கஜ பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சுவாமி சன்னதி அருகே அமைந்துள்ள ராஜபெருமாள் சன்னதியில் திருவெம்பாவை தாண்டவ தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள், மூஷிக வாகனத்தில் விநாயகர், மயில் வாகனத்தில் சுப்பிரமணியருக்கு, செப்புக்கேடகத்தில் சந்திரசேகரர், பவானி அம்பாள் ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள சிவனடியார்கள் பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க குடவருவாயில் தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாள் கோவில் முன்பு ஒரு சேர காட்சி தர மகா தீபாராதனை நடைபெற்று நான்கு ரத வீதியில் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்பா